தமிழகத்தில் 2004 ஆண்டு ஆழி பேரலை தாக்கிய 19வது ஆண்டு நினைவு தினத்தை மக்கள் நினைவு கூர்ந்து பல்வேறு வகைகளில் அஞ்சலி செலுத்தினர். 19 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாள் அதிகாலை வேளையில் இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவுக்கு அருகே கடலுக்குள் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி என்னும் ஆழி பேரலை 30 மீட்டர் உயரத்துக்கு கடலில் ஆர்ப்பரித்து எழுந்து 14 நாடுகளின் கடலோர பகுதிகளை கடுமையாக தாக்கியது. இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை, மாலத்தீவு உள்பட 14 நாடுகளில் கரையோரம் வசித்த 229,866 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்திலும் 10,000 அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் 6,065 பேரும், கடலூரில் 610 பேரும், சென்னையில் 206 பேரும் உயிரிழந்தனர். பொருட்சேதமும் 1,000 கோடி ரூபாய்க்கு ஏற்பட்டது. தொடர்ந்து வங்க கடற்கரையோர கிராமங்களில் சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. மறைந்தவர்களை மனதில் நினைத்து கடலில் பால் ஊற்றி பூக்கள் தூவி மக்கள் அஞ்சலி செலுத்தி தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். சுனாமியில் உயிர் நீத்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி நாகை மாவட்டம் முழுவதும் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நாகை, அக்கரைப்பேட்டை, வேளாங்கண்ணி, நாட்டுத்தெரு உள்ளிட்ட பல பகுதிகளில் சுனாமியில் உயிர் நீத்தவர்களின் உருவப்படங்களுக்கு கிராம மக்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் சுற்றுப்பகுதி கிராம மீனவர்கள் கடலில் பால் தெளித்து அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனை செய்தனர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கடற்கரை கிராமங்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளன. இதேபோல் கடலூரில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடற்கரையில் பால் ஊற்றி மலர்தூவி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டத்தில் மட்டும் சுனாமி பேரலையில் சிக்கி 610 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் முதுநகர் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு பொதுமக்கள் மலர்வளையம் வைத்தும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரை அஞ்சலியை செலுத்தினர். பின்னாடி நிக்கிறவங்க தெரியல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுனாமியால் 1,000 பேர் உயிரிழந்த நிலையில் சுனாமி பாதிப்பின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மேலமணக்குடி, கீழமணக்குடி உட்பட அனைத்து கடற்கரை கிராமங்களிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கடற்கரை கிராம மக்கள் மௌன ஊர்வலமாக சென்று அடக்கம் செய்த இடத்தில் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் இப்பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு திருப்பலியும், 1,000 பேரை அடக்கம் செய்த சுனாமி ஸ்தூபியில் மும்மத சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. சுனாமி பேரலை தாக்கி தமிழகத்திலேயே அதிக உயிரிழப்புகளான 6,065 பேரை வழிகொண்ட நாகையில் அஞ்சலி தெரிவிக்கும் விதமாக வேளாங்கண்ணி பேராலயத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கடற்கரையில் இருந்து அமைதி பேரணியாக ஏராளமானோர் சென்று அஞ்சலி செலுத்தினர்.